இயக்கியிருக்கின்றார், அந்த நூல் வெளியீட்டு விழா என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியான நாள். இந்த நூலை ஐயாவுடைய நெருங்கிய நண்பர் மரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணசுவாமி அவருடைய நெருங்கிய நண்பர் உலக புகழ்பெற்ற விஐடி வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உடைய நிறுவனர் உடைய வேந்தர் தமிழ் மொழி பண்பாடு கலாச்சாரம் விவசாயம் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஐயா விஸ்வநாதன் அவர்கள் கரங்களால் இந்த நூல் வெளியிட்டிருக்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் உள்ள மாணவர்கள் எல்லாம் சென்னையிலே படிப்பார்கள் அல்லது கோவையிலே படிப்பார்கள் அல்லது கோயம்புத்தூர் அதாவது இல்லை பெங்களூர் ஹைதராபாத் அப்படியெல்லாம் அங்கே படிக்கின்ற காலகட்டத்தில் எல்லோரும் வேலூருக்கு சென்று படிப்பதற்கு காரணம் அங்கே தரமான கல்வியை தரமான கல்வி அதாவது விஐடியில் படிக்கிறது வந்து ஐஐடி கூட அந்த அளவுக்கு மவுசு கிடையாது. ஆனால் விஐடியில் ஏன்னா அந்த தரத்தை கொடுத்து உலகம் முழுவதும் வந்து வேலூரிலே வந்து படிக்கின்றார்கள். எவ்வளோ பெரிய ஒரு சாதனையை நான் பார்க்கிறேன். நேர்மையான முறையிலே தரமான கல்வி கொடுத்தால்தான் உலகம் முழுவதும் அங்கே மாணவ மாணவிகள் தங்குவார்கள், அவர்களுக்கு பாதுகாப்புவார்கள். அப்படிப்பட்ட கல்வி தந்தை கல்விக்கோ தமிழுக்காக மண்ணுக்காக மக்களுக்காக இன்று அவர் சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஐயா பெரியவர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி பெருமையாக இருக்கிறது. அதுபோன்று இந்த நூலை பிக்கால் நிறுவனத்தின் தலைவர் சிறுதுளி என்ற ஒரு தொண்டு நிறுவனம் அதனுடைய நிறுவனர் அறங்காவலர் கொங்கு மண்டலம் என்று நமக்கெல்லாம் உலக அளவிலே புகழ்பெற்ற ஒரு மண்டலமாக இருந்து வருகிறது. அதற்கு ஒரு காரணமாகவும் இருந்து இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வரையிலிருந்து இந்த நூலை பெற்ற மரியாதைக்குரிய திருமதி வனிதா மோகன் அவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி பெருமை. திருமதி வனிதா மோகன் அவர்கள் நான் கடந்த ஆண்டு முதல் முறையாக சந்தித்தேன். நான் சென்ற நோக்கம் கோவையிலே நொய்யல் ஆறு கொஞ்சம் அமைதியாப்பா பேசுறதுன்னா வெளியில் போய் பேசுப்பான் கொஞ்சம் அமைதியாரு நொய்யல் ஆறு நொய்யல் ஆறு வெள்ளைங்கிரி மலையிலிருந்து தொடங்கி கோவை வழியாக வந்து திருப்பூர் வழியாக வந்து பிறகு காவிரியிலே கரூருக்கு முன்பு காவிரியிலே கலக்கிறது ஒரு காலத்தில். ஆனால் இன்று நொய்யல் ஆறுன்னு ஒன்று கிடையாது. நம்ம கூவம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நொய்யல் ஆறு மாறிவிட்டது. அதை மீட்டெடுக்க வேண்டும், அதை காப்பாற்றணும்னு நாங்கள் போல முடிஞ்சு போச்சு. ஐசியூவில் இருக்கு ஒரு டாக்டராக போயிட்டு எப்படியோ பல்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணி அந்த ஆற்றை எப்படியாவது பார்த்து காப்பாற்றணும்னு ஒரு இந்த இதெல்லாம் வச்சு எலக்ட்ரோ இதெல்லாம் வச்சுட்டு ஏதோ கொஞ்சம் பண்றதுக்காகத்தான் திருமதி வனிதா மோகனை போன்றவர்கள் எல்லாம் கோவையிலே சந்தித்து ஒரு நிகழ்ச்சி பசுமை தாயகம் சார்பில் நடத்தினோம் அவர்களுக்கு வந்தார்கள். அதன் பிறகு நான் அவருடைய அலுவலகத்துக்கு நான் சென்றேன். அவ்வளோ ஆச்சரியம் எனக்கு, ஆச்சரியம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டு காலமாக அங்கே இருக்கின்ற ஏரி குளங்கள் நீர்நிலைகளை மீட்டெடுத்து பாதுகாத்து மீட்டெடுத்து அந்த படங்கள் காட்சிகள் வீடியோகள்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். எனக்கு இன்னைக்கு கோவை நகரத்தில் இருக்கின்ற அத்துணை ஏரிகளும் அவர்கள் தான் மீட்டெடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல சுத்தி இருக்கிற பகுதி இந்த வெள்ளைங்கிரி மலையிலிருந்து அடிவாரத்திலிருந்து அப்துல் கலாம் இது வரைக்கும் எங்கேயும் போக மாட்டார், அவ்வளோ 5 முறை அங்கே போயிருக்கிறார் இருந்த காலத்தில். அப்படி
மிக சிறந்த முறையில் நம்முடைய இயற்கையை பாதுகாத்து, நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஏரி குளங்களை பாதுகாத்து, நம் மரங்களை நட்டு அதை பாதுகாக்கிறது நமக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமட்டு உலகத்திற்கு மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கின்ற திருமதி வனிதா மோகன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஐயா பெரியவர் கிருஷ்ணசுவாமி அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். மூத்த ஒரு அரசியல் தலைவர், மிக எளிமையானவர். எனக்கு எந்த கட்சியில் போய் கேட்டாலும் அவரா ரொம்ப நல்லவர்ப்பா, யாரையும் திட்டமாட்டார், யாருமே தப்பா பேச மாட்டார், யாரும் திட்டமாட்டார். அவருடைய இயற்கை இயல்பு அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவர் போய் ஒரு குடும்பத்தை பத்தி சொன்னார்னா அந்த குடும்பத்தினுடைய அப்பா, அவங்க தாத்தா, அவங்க கொள்ளு தாத்தா, அது எல்லாமே அந்த ஹிஸ்டரி ரூட்ஸ் சொல்லுவாங்களே, அந்த ரூட்ஸ் யார் யார் எந்த ஊர்ல இருக்காங்க எப்படி இருக்கு இன்னைக்கு கேட்டா சொல்லுவார். அவர் ஒரு என்சைக்ளோபீடியா, அது ஆச்சரியமா எங்களுக்குலாம் இருக்கும். நான் காலையில பார்த்தா சாயங்காலமே மறந்துடுவேன் இந்த முகத்தை. ஆனா அவரு எவ்வளவோ பார்த்து அதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட். அதெல்லாம் அவருக்கு எங்களுடைய நன்றி. நன்றினா உங்க பொண்ணை கொடுத்ததுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் நன்றி. ஐயா விஸ்வநாதன் அவர்களும் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களும் நெருங்கிய நண்பர்கள், வகுப்பு தோழர்கள். பிறகு அரசியல் கட்சி வெவ்வேறு கட்சியில் திமுகவில் ஐயா விஸ்வநாதன் அவர்களும், காங்கிரஸில் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களும் 67 வந்தவாசி தொகுதியிலே போட்டிட்டார்கள். ஆனால் ரெண்டு பேரும் பேசினாங்க வந்து, யார் ஜெயிச்சான்னு சொன்னாங்களா? ஐயா விஸ்வநாதன் அவர்கள் வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில். ஆனாலும் அந்த நட்பு, அவர் சொன்ன அந்த அரசியல் கலாச்சாரம், வேகமா நடக்கிறது அந்த தேர்தல் காலத்தில் ரெண்டு பேரும் நிறுத்தி பேசி, இப்பெல்லாம் அது பண்ண முடியுமா பேச முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு கலாச்சாரமே இல்லை இன்னைக்கு. ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரம். இப்ப இருக்கிற கலாச்சாரம்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாங்கன்னா, ஓஹோ காசு வாங்கிட்டான்டாவன் இதுதான் பேசுவாங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் இங்கே அரசியல் சூழல் இருக்கிறது. அவரை கிருஷ்ணசுவாமி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தது பசுமை களஞ்சியம் வச்சுட்டீங்களா அவருக்கு அருள் வைக்கலையா? என்னுடைய அன்பு தம்பி அருள் பசுமை தாயகம் செயலாளர். இவர் இல்லைன்னா பசுமை தாயகம் இல்லை, ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க. அவரை பார்த்தா எப்படி இருக்கு, யாராவது ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி, ஒன்றும் தெரியாதமோ ஒன்றுமே அப்படியே. ஆனால் இந்த புத்தகம் மட்டும் கிடையாது, இந்த புத்தகத்தில் உள்ள நிகழ்ச்சிகள் அத்தனையும் நடத்தியவர் அருள். வெரி வெரி நாலேஜபிள் பர்சன். என்ன நடக்குது, என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது எல்லாமே ஐயாவுக்கு ஆலோசகர், எங்களுக்கெல்லாம் ஆலோசகர். ஐயா பசுமை தாயகத்தை 1995 தொடங்கினார். நினைச்சு பாருங்க, 95 கிட்டத்தட்ட 30 முன்பு அப்பத்திலிருந்து ஐயா கூட இருந்து பசுமை தாயகத்திற்கு ஆலோசனைகள் வழங்கி இன்னைக்கு பசுமை தாயகம் வந்து ஐநா மன்றத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது. இட் இஸ் அஃபிலியேட்டட் டு இகோசாஃப்ட் யுனைடெட் நேஷன்ஸ். முக்கிய ஒரு காரணம் அருள் வழி நடத்துதல். அதே போன்று இன்னைக்கு பசுமை தாயகம் வந்து இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அங்கே போய் ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டஸ், அப்புறம் அப்சர்வர் ஆஃப் தி UNFCCC யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதெல்லாம் பசுமை தாயகம் இன்னைக்கு இருக்கிறதுனா இதெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் அருள் என்று சொல்லலாம். அப்படி இந்த நிகழ்ச்சி மேடையில் இருக்கின்ற அருள், இன்னொரு தம்பி ராதா, ராயபுரம் ராதா என்று சொன்னாலே எல்லாருக்கும் உதவி செய்கின்ற ஒரு மனது பெற்றவர் ராதா. அதே போன்று இங்கே வரைய தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் ஆக்ஷன் கிங், நாங்கள்லாம் செல்லமா ஆக்ஷன் கிங் சொல்லுவோம், ஏ கே மூர்த்தி என்றால் ஆக்ஷன் கிங் மூர்த்தி,
ஐயாவுடைய கனவுகள் எல்லாம் நினைவாக்கிய அந்த பெருமை ஏகே மூர்த்தி அவர்கள், எங்களுடைய குடும்பத்தில் உறுப்பினர், தமிழ்நாடு தேர்வாணைய குழுவின் முன்னாள் தலைவர், மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி காசி விஸ்வநாதன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கோ தன்ராஜ் அவர்கள், மற்றும் எவ்வளோ இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பசுமை தாயகத்தின் நிர்வாகிகள், கட்சியை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றீர்கள், நண்பர்கள் இருக்கிறீர்கள், உறவினர்கள் இருக்கிறீர்கள், சௌமியா அவருடைய வகுப்பு தோழர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள், நண்பர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள், ஆசிரியர் நீ பேசுல அனைவருக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ மாணவிகள், இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மிக காலையில் மிக தெளிவாக அழகாக நம்ம சொன்ன நம்முடைய முனைவர் சுல்தான் இஸ்மேல் அவர்கள், பாமையன் அவர்கள், மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற செந்தூர் பாரி அவர்கள், ஜென்னி மரியதாஸ் அவர்கள், வரதராஜன் அவர்கள், ஓசை காளிதாசன் அவர்கள், மற்றும் இங்கே இருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். நான் இன்னைக்கு எதுவும் டெக்னிக்கலா நான் பேச போறதில்லை, டெக்னிக்கலா பேசினா எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும், நீங்க கேட்கிற நிலையிலும் இல்லை, அதுக்கு டெக்னிக்கலா அங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த புத்தகம், அதாவது இந்த புத்தகத்தை சமீபத்தில் தான் நான் பார்த்தேன், பிரிண்ட் பண்ணி வந்தோடனே பார்த்தேன், எனக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா இவ்வளோ நிகழ்ச்சி நம்ம பண்ணியிருக்கிறோமா, இவ்வளோ செஞ்சிருக்கிறோமா, எப்படிதான் நம்ம செஞ்சோம், இன்னைக்கு பண்ண முடியாது அதெல்லாம். அப்பத்திலிருந்து 95, 96, 97, 2000, 2001 திடீர்னு பார்த்தா நீர் மேலாண்மை மாநாடு, அர்ஜுன் சரண் சேர்த்தின்னு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வச்சு ஒரு நிகழ்ச்சி, ஒரு மாநாடு நடத்துறோம். அப்புறம் பார்த்தா ஒரு அட்வொகேட் வச்சுக்கிட்டு, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் வச்சுக்கிட்டு இன்னொரு நிகழ்ச்சி, இதெல்லாம் தொடர்ந்து என்னென்ன நடத்தி வச்சிருக்கிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஆனா திருப்பி திருப்பி எது சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இட் கம்ஸ் பேக் டு 1 பர்சன், எங்களுடைய மருத்துவர் ஐயா தான். திருப்பதில் என்ன பண்ணாலும் ஒரு மனிதர், மருத்துவர் ஐயா என்ற ஒரு மனிதர் எங்களை வழி நடத்தி, எங்களை ஊக்குவித்து, எங்களுக்கு சொல்லி இதெல்லாம் செய்யணும்னு எங்களுக்கெல்லாம் தெரியாதப்போ. இந்த வாய்ப்புகள்லாம் கொடுத்து, இப்போ சௌமியா அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, இந்த பசுமை தாயகம் ஆசிரியராக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு 2002 கொடுத்தார் ஐயா, 2004 பசுமை தாயகம் தலைவர் ஆக்கினார். அதனால்தான் எங்களால் இதெல்லாம் செய்ய முடியுது. இப்போ குடும்பம்னு அதுக்கு மேலே கொடுத்து அதை நல்லபடியா பயன்படுத்தணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்தது 5 ஆண்டுகளும் அமைச்சரா, பிறகு இந்தியாவுக்கு பல திட்டங்கள் நன்மைகள்லாம் நம்ம செஞ்சோம், அதுதான் செய்யறது. அதனால இந்த புத்தகத்தில், இந்த புத்தகம் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால், பசுமை தாயகம் மூலமாக தமிழ்நாட்டின் கொள்கைகள் மட்டுமல்ல, இந்தியாவுடைய கொள்கைகள், பல கொள்கைகளை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம், புதிய கொள்கைகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இட் இஸ் அ வெரி பிக் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ வெரி பிக் ஸ்டேட்மெண்ட் தட் ஒன் ஆர்கனைசேஷன் பசுமை தாயகம் ஃபவுண்டட் பை அவர் பிலவுட் ஐயா ஹாஸ் சேஞ்ச்ட் ஆர் மேட் நியூ பாலிசிஸ் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் தி யூனியன் கவர்மெண்ட். இது வேற எந்த அமைப்பும் பண்ண முடியாது, சொல்ல முடியாது, செய்ய முடியாது. இது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பாலிசி கிடையாது. There are so many policies which has been changed for the betterment of India and Tamil Nadu by பசுமை தாய். அது ஐயா வல எனக்கு, அதாவது இப்போ எனக்கு கொஞ்சம் நேற்று ராத்திரி எனக்கு தூக்கம் வரல, உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன், நான் ஏதோ எழுதி சரி என்னென்ன நம்ம பாலிசி சேஞ்சஸ் பண்ணோம், இல்லாட்டி என்னென்ன பாலிசி மட்டும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் சேஞ்சஸ், புது ப்ரோக்ராம் கொண்டு வர்றது எல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் பார்த்தா இப்போ ஒரு முக்கியமானது வந்து, நான் பசுமை தாயகம் தலைவராக இருந்தேன், அப்போ நான் வந்து தெருவில் போய் போராடினேன்,
எதுக்கு புகையிலை எதிர்க்கு எதிர்ப்பு சிகரெட்டு பீடி புகையிலை பொருட்களை எதிர்த்து நான் தான் போராடினேன். மரினா பீச்சில் வந்து 15 அடி சிகரெட்டு உழுவோ பெரிய சிகரெட் எடுத்து போய் ஒரு கத்திரிகோல் வச்சு வெட்டுறேன். இது வந்து நடந்தது ஒரு 22 வருஷம் இருக்குமா, 2002 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வெட்டுறோம். அப்போ மற்றவங்களுக்கு என்னன்னு தெரியும், மற்ற அரசியல் கட்சிக்கும் ஐ எம் நாட் கோயிங் டு கம்ப்ளைன் அபவுட் தம், பட் இது ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியும். வெட்டி அது ஒரு போராட்டம் பண்ணி அப்புறம் கேஸ் எல்லாம் போட்டாங்க, அது பத்தி இல்லை. அடுத்தது மவுண்ட் ரோடில் ஒரு பேனர், ஒரு சினிமா பேனர் ஒன்று, ஒரு ஹீரோ அவர் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பேனர் மவுண்ட் ரோடில் அப்படியே தொங்குது. அது எல்லாம் பார்த்துட்டு தான் போகிறோம். என்னடா அப்புறம் அருள் எல்லாம் பிளான் பண்ணாங்க, ராத்திரியே போயிட்டு அந்த பேனரில் எங்கே பேனர் போட்டோம், பசுமை தாயின் அந்த சிகரெட் பிடிக்கிற காட்சி மட்டும் பசுமை தாயின் பேனர் வந்து அதை தொங்க விட்டோம் ராத்திரியோட ராத்திரி. அது மேலே எவ்வளோ பெரிய பேனர் ஏறி இல்லைங்க, ஸ்டாப் ஸ்மோக்கிங். இது எப்போ, 2003 இதெல்லாம் நாங்கள் வந்து அப்போ பண்ணோம். ஆனால் 2004 எனக்கு ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஐயா கொடுத்தார். அப்போ என்ன, தெருவில் நின்று போராடினவன் நான் கையெழுத்து போகிற நிலைமைக்கு ஒரு பொறுப்பு எனக்கு வந்தது. அப்போ வந்த பொறுப்பு வந்த உடனே கையெழுத்து போட்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கையெழுத்து போட்டு நோ ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் பிளேசஸ் கோட்பா ஆக்ட், என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் கோட்பா ஆக்ட், நோ செல்லிங் ஆஃப் டுபாக்கோ ப்ராடக்ட் வித் இன் 100 yards, இது மீட்டர் 100 yards of educational institution or temples or religious places. அவர் பிக்டோரியல் வார்னிங், அதாவது புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள், இதெல்லாம் அப்போ கொண்டு வந்தோம். இதற்கு எவ்வளோ எதிர்ப்புகள் வந்ததுன்னு சாதாரணமாக வார்த்தையில் சொல்ல முடியாது. அதனால டுபாக்கோ லாபி வந்து ஒரு இந்தியா உலகத்தில் பெரிய ஒரு மாஃபியா, பெரிய லாபி, பெரிய மாஃபியா. அதை அன்னைக்கு தன்னந்தனியாக எதிர்த்து நான், எனக்கு சப்போர்ட்லாம் அங்கே டெல்லியில் இல்லை. அப்போ ஒரு சப்போர்ட் என்னுடைய பிரைம் மினிஸ்டர் அப்போது மன்மோகன் சிங் சப்போர்ட் பண்ணார், மற்ற யாருமே சப்போர்ட் பண்ணல. ஆனாலும் சொன்னா இது உன்னுடைய ஃபங்க்ஷன், நான் கொஞ்சம் பேசணும், பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த பசுமை தாயகம் மூலமா எவ்வளோ சேஞ்சஸ் மக்களுக்கு வந்திருக்குதுன்னு, ஏன்னா இது வந்து நிறைய பேர் தெரியாது, மீடியாவில் கூட இது ஏதோ சும்மா போடுவாங்க அப்படிதான். அப்போ இந்த டுபாக்கோ லாபி எதிர்த்து அவ்வளோ போராடி, டுபாக்கோ லாபி ஒன்று அவன் சொல்றதெல்லாம் போய் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, அவன் எதிர்த்தா அவ்வளோதான் கடுமையாக எதிர்ப்பான். அவன் எவ்வளோ லஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தான், 100-200 கோடியெல்லாம் இல்லை, 1000-கணக்கான கோடி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தான். இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, பிக்டோரியல் வானையும் கொண்டு வரக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. குட்கா லாபி, அதுக்கு மேலே இன்னொரு லாபி, அது அவன் வந்து எவ்வளோ கோடி அவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தான். ஆனால் அன்னைக்கெல்லாம் நம்முடைய இளைஞர்களுடைய உடல்நிலை அதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டுப்பாடோட மருத்துவர் ஐயா அவருடைய வழி நடத்துறதோட இதெல்லாம் இந்த சட்டத்தை தைரியமாக இன்னைக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. எனக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா பசுமை தாயகம். எங்கே போனாலும் உலகத்தில் எங்கே போனாலும் ஒரு கையை பிடிச்சி சார் தேங்க்யூ சார், இந்த பேன் ஸ்மோக்கிங் பேன் வந்து இல்லாட்டி நாங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ லாரி இதுலேயோ ஹோட்டலுக்கு போனால் தியேட்டரில் போனால் எங்கே போனாலும் வந்து புகை ஃபுல்லாக முடி ஸ்மோக்கிங் இருக்கும், இப்போ நல்லா க்ளீனாக இருக்குது, இல்லை உங்களால் நான் ஸ்மோக்கிங் குறைச்சிட்டேன் இல்லாட்டி ஸ்மோக்கிங் விட்டுட்டேன் அப்படின்னு கையை பிடிச்சி சொல்கிறப்போ பார்லிமெண்ட்டில் நான் முதல் நாள் பார்லிமெண்ட் போகிறேன், மந்திரியாக போகிறேன், சென்ட்ரல் ஹாலில் பார்த்தா புகை மண்டலமாக இருக்குது. சென்ட்ரல் ஹால் தான் எல்லா எம்பிஸ், ராஜ்யசபா லோக்சபா எம்பிஸ் நடுவில் கூடுறது சென்ட்ரல் ஹால், அங்கே வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு இருப்பாங்க சென்ட்ரல் ஹாலில் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா வெறும் புகை மண்டலமாக இருக்குது, அதில் ஒருத்தர் பார்த்தா காதில் ஒரு வைரத்தோடு வச்சுக்கிட்டு முடியெல்லாம் வச்சுக்கிட்டு உழவு பெரிய சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார் குருந்தாடி வச்சுக்கிட்டு, இப்போ லண்டனில் இருக்கிறார் அவர் விஜய் மல்லையா. எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா அது நம்ம சட்டத்தில் சட்டம் நம்ம கொண்டு வரோம் இதில், ஏன்னா இவங்க எப்படிலாம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தா உடனே அப்புறம் அடுத்த சோம்நாச்சாரிகிட்ட போய் சொன்னேன், வி ஆர் தி கஸ்டோடியன்ஸ் ஆஃப் லா, வி ஹாவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ் சார், பிளீஸ் பேன் ஸ்மோக்கிங் இந்த சென்ட்ரல் ஹால் அப்படி சொன்னோன்னு அடுத்த நாள் பேன் பண்ணிட்டாங்க.
இவ்வளவு வருஷமா சென்ட்ரல் ஹாலில் ஸ்மோக்கிங் பண்ணது நம்ம கொண்டு வந்து அடுத்த நாள் சொன்னோட அடுத்த நாள் பேன் பண்ணிட்டார். அதனால இதெல்லாம் இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் இட் லைக். அடுத்தது குட்கா பேன் பண்ண, அது ஒரு அது அதுக்கு மேலே ஒரு பெரிய மாஃபியா, அது ஒரு லோக்கல் மாஃபியா. டுபாக்கோ வந்து இன்டர்நேஷ்னல் மாஃபியா. குட்காக்காரெல்லாம் என்னென்னமோ பண்ணுவான், அதெல்லாம் மீறி குட்காவை தடை பண்ணும். குட்கா தடை பண்ணுறதுன்னா அவன் ஏழு ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போட்டான். அந்த ஏழு ஹைகோர்ட்லேருந்து கேஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரதுக்கு எனக்கு டுக் மீ 2 இயர்ஸ். நல்ல வேலை சுப்ரீம் கோர்ட்டில் நல்ல ஜட்ஜ் இருந்த அப்போ இருந்தார். அப்போ அவர் இல்லைன்னா அதுக்கு அதுவும் வந்திருக்கார். அவருக்கு தடை பண்ணணும்னு சொல்லி அப்புறம் தான் இந்தியா முழுக்க அப்புறம் அது ஒரு பண்ணுறது. அதுக்கப்புறம் நேஷனல் ஆல்கஹால் பாலிசி, நான் மினிஸ்டர் அப்போ ஐ பாட் இன் அ நேஷனல் ஆல்கஹால் பாலிசி. அது பசுமை தாயத்துலேருந்து தான் அந்த கான்செப்ட் வந்தது. அதில் எவ்வளோ ஏன்னா எனக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழல் போயிட்டு இருக்குது. அதில் நான் ஜஸ்ட் இது நேம்ஸ் அவ்வளோதான். நிறையா இப்போ ஒன்று பற்றி பேசணும்னா ஒரு மணி நேரம் ஆகும். நாங்கள் பண்ணது அதில் நம்மளுடைய சுல்தான் இஸ்மேல் அவர்கள் வழிகாட்டுதல் படி நம்மளுடைய பூஜ்ய குப்பை ஜீரோ கார்பேஜ் கேம்பெயின், பல கேம்பெயினிங்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். சென்னையில் பண்ணுறோம், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இப்போ என்ன பிரச்சனைனா ஆட்சியில் வரவங்களுக்கு அது விவரம் தெரியல. அதுக்கு மேலே உள்ள நான் போக விரும்பலை. அது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியும். இந்த பாலிசி டிசிஷன் மேக்கர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியணும் எது பிரச்சனை, எது பண்ணணும், என்ன சொல்யூஷன், வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் த சொல்யூஷன் தெரியணும். பிரச்சனையே அதுதான். அதனால் அது வந்து பண்ணோம். அப்புறம் வந்து மழைநீர் சேகரிப்பு, அதாவது நீங்கள் இந்த பார்ப்பீங்க இந்த முதல் படத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் மருத்துவர் ஐயா அவர் தலையில் வந்து இந்த மண் பாண்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு ஏரி குளங்களில் கிட்டத்தட்ட நாங்கள் அப்போ இது வந்து 2000 இது அப்போவே வந்து நாங்கள் இது வந்து மே ஜூனில் தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் தண்ணி இருக்காது ஏரியில். நினச்சி பாருங்க, மே ஜூன் வெயில் போய் இந்த பாண்டு எடுத்துக்கிட்டு ஒரு 300-400 பேர் உட்காந்துக்கிட்டு அது பண்ணிட்டு இருப்போம். சீக்கிரம் உட்காருங்க. 300-400 பேர் வச்சுக்கிட்டு இப்போ பண்ணிட்டு இருப்போம். வெயில் அவ்வளோ வெயில் இருக்கும் அதில். அப்போ இது வந்து என்ன எடுத்துக்காட்டு. அதன் பிறகு வந்து மழைநீர் சேகரிப்புன்னு தொப்பா அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக, அதுக்கு பிறகு வந்தார் 2001 வந்தாங்க. அவங்கக்கிட்டையும் பல முறை வலியுறுத்தி அப்புறம் எல்லாம் சொல்லிக்கிள்ளி அப்புறம் அங்கங்கே நாங்கள் பண்ண ஆரம்பித்த உடனே அப்புறம் அந்த அம்மாவும் ஒரு பாலிசி டிசிஷன் கொண்டு வந்தாங்க. அப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கம்பல்சரி வீடுகளுக்கு கொண்டு, அது வந்து பசுமை தாயக மூலமா நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிட்டுருக்கோம். அதே போன்று கிருஷ்ணசுவாமி அவர் சொன்ன மாதிரி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை மார்ஷ் லேண்ட். அதாவது சென்னையில் இன்னைக்கு மழைனா ஆக்சுவலாக மழை வந்து நமக்கு பெரிய வரம், ரெயின் இஸ் அ பூன் ஃபார் அஸ். ஆனால் இவங்க ஆட்சி பண்ணாங்களே 10-15 வருஷமா அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு சாபமாகிட்டாங்க மழையை. இட் இஸ் பிகம் பேன். இவங்களால தான் அந்த மழை எவ்வளோ பெரிய வரம், அது பாதுகாக்கணும், அது எல்லாம் எவ்வளோ இருக்குது. சதுப்பு நிலம், பள்ளிக்கரை சதுப்பு நிலம், இந்த ரெண்டு கட்சியும் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்பு 1967 அதுக்கு முன்பு பள்ளிக்கரை சதுப்பு நிலம் 12,500 acres இருந்தது. அது 5,500 hectares. இன்னைக்கு வெறும் 500 hectares தான் இருக்குது. 5,000 hectares இல்லை இன்னைக்கு. எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது கொள்ளும் இடம் அது சதுப்பு நிலம், மார்ஷ் லேண்ட். அது ஃப்ளோரா ஃபானாலாம் அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. ஃப்ளமிங்கோஸ்ல இருந்து பெலிகான்ஸ்ல இருந்து எவ்ரி திங் வில் பி தேர் இருந்தது. ஆனால் இன்னைக்கு சுத்தமாக போயிடுச்சு, கொஞ்சோண்டு இருக்குதாங்க. அது வந்து 2002 ஒரு சைக்கிள் பேரணி பண்ணோம். நான் 22 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி 5,000 இளைஞர்கள் வச்சு பண்ணி கவர்மெண்ட்ல பார்த்து ப்ரெஷர் பண்ணி கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அப்புறம் ஒரு ப்ரொடெக்ஷன் ஜட்ஜு இது ப்ரொடெக்டட் சொல்லி அதை மீறியும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல சரியான முறையில். அது ஒரு பக்கம். அது ஒன்று பசுமை தாயகம் மூலமா வி டிட் அன் இனிஷியேஷன் சோ தட் டு ப்ரொடெக்ட் பள்ளிக்கரணை. நம்ம வேலூர் பத்தி சொல்லிட்டு இருந்தார் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். தோல் பதிட்டும் தொழிற்சாலைகள், லெதர் டேனரிங், அது வந்து பிளாக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியான்னு வந்து பேர் வாங்கிச்சு அந்த டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா குரோம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணி பாலா அதில் தான் வருது. பால் போன்ற ஆறு ஒரு காலத்தில், இன்னைக்கு பாலும் இல்லை, ஆறும் இல்லை, தண்ணியும் இல்லை, மனனும் இல்லை, எதுவும் கிடையாது. ஏதோ காலியாக இருக்குது, அது கழிவு ஓடிட்டு இருக்கு, சாக்கடை இருக்கு. ஏதோ கொஞ்சம் சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம்ல அங்கே
கர்நாடகாவில் மழை பெஞ்சோடனே கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து எதுக்கிறது எல்லாம் குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போகும். அதற்காரம் நடந்துட்டு இருக்கு. அதற்கு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சைக்கிள் பேரணியில் 3 நாள் சைக்கிள் பேரணி, அதுவும் 1990 இளவழி என்னைக்கு எந்த வருஷம் 96 வாணியம்பாடியிலேருந்து வாலேஜா வரைக்கும் 3 நாள் சைக்கிளில் எங்கள் ஐயா போனார். 96 நம்ம அது என்னன்னு தெரியாது. 3 நாள் சைக்கிளில் போய் ஏதாவது கேப்ஷன், பாலாத்தை காப்போம், பாலாத்தை காப்போம் போயிடு. அது ஒரு விழிப்புணர்வு. அப்புறம் தான் தொடர்ந்து அப்புறம் நான் ஒரு நாள் போனேன் வாலாஜாலேருந்து வேலூர் வரைக்கும் போனேன் நான். அது ஒரு நாள் போயிட்டு கலெக்டர் கிட்டே போயிட்டு இந்த கழிவுநீர்லாம் எடுத்துமே கொடுத்தேன், இவ்வளோ பொல்யூஷன் வருதுன்னு சொல்லிட்டு. அந்த கலெக்டர் அது குப்பையில் போட்டார், அவ்வளோதான், அவர் வேலையை பண்ணிட்டார் அப்போ. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் ஷான்னு ஒரு அட்வொகேட், ஷா மேத்தா எம்சி மேத்தான்னு ஒருத்தர் இறந்துட்டார், அவரை போய் நாங்கள் பார்த்தோம், கூட்டும் போய் மீட்டிங்லாம் போட்டோம். பார்த்து அப்புறம் அவர் சுப்ரீம் கோர்ட்டில் காசு வாங்கலை, ஆனால் ஃபீஸ் வாங்கலை. சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவர் ஆர்டர் வாங்கி ஹி மேட் ஷுர் தட் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அந்த எஃப்ளூன் ட்ரீட்மெண்ட் பிளான் கொண்டு வரணும், சுத்திகரிக்கப்பட்ட ஆலைகள் கொண்டு வரணும், இல்லாமல் எல்லா ஃபேக்டரியும் மூடுங்கன்னு ஒரு ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க. இது ஜஸ்ட் சம் ஆஃப் தி இனிஷியேஷன்ஸ். இன்னும் இதை பற்றி எவ்வளோ பேசலாம். அதில் அதே போன்று சென்னையில் போக்குவரத்து கொள்கை, நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் தயார் பண்ணி ஒரு ஊராக போனோம், எல்லாத்தையும் போனோம். பட் அது வி ஹாவ் யட் டு சி த பெனிஃபிட் ஆஃப் தட் லை. அது ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் பிக் டாபிக் அதில். அதுக்கப்புறம் ஜிஎம் கிராப்ஸ், மரபணு மாற்றங்கள் பயிர்கள்லாம் இருக்குது. அதில் ஏன் நான் பசுமை தாயகம் ஒரு கிரெடிட் சொல்லுறேன்னா, நான் பசுமை தாயகம் தலைவராக இருந்தப்போ நான் அதை போராட்டம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். நான் மினிஸ்டராக இருப்போம் எனக்கு ஹேட் அ சான்ஸ். ஐ வாஸ் இந்த ஜிஏசி கமிட்டி, சரத்பவர் தலைவராக இருந்தார், அது ஹெல்த் மினிஸ்டர், ஐ வாஸ் அ மெம்பர் ஆஃப் த கமிட்டி. அப்போ ஜிஎம் பிரிஞ்சால் இருந்தது, அப்போ ஜிஎம் பீஸ் இருந்தது, ஜிஎம் பிரிஞ்சால் அந்த டைமில் வரப்போ தான் நான் கடுமையாக எதிர்த்தேன். நான் அப்போ கமிட்டியில் எதிர்த்ததுனால அது வந்து தே புட் இட் ஆஃப். நான் மந்திரியாக இருக்கிற வரைக்கும் புட் இட் ஆஃப். அதுக்கப்புறம் திருப்பி அந்த இண்டஸ்ட்ரி அதெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல் பீப்புள் அரௌண்ட் லைக் அது சம்திங் லைக் தட், அது மாதிரி இருந்ததுல. அப்புறம் இயற்கை விவசாயத்திற்காக பசுமை தாயகம், எவ்வளோ விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் போட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசியாக அது வந்து நாங்கள் முழுசாக நாங்கள் கிளைம் பண்ண முடியாது, பட் வி ஆர் பார்ட் ஆஃப் தட் விச் ஹூ இனிஷியேட்டட் தோஸ் பாலிசிஸு. அதே போன்று நொயலார், இப்போ நான் அந்த வனிதா மோகன் அவர்கிட்டையும் நொயலாறு வந்து அது எப்படியாவது காப்பாற்றணும், கூவம் மாதிரி ஆகிடுச்சு சொல்லிட்டு அது ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறோம். நிச்சயமாக அது ஒரு போக இன்னும் கொஞ்சம் ஒரு வேகம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும். அது அதே போட்டு பாலாற்றை காப்போம், காவிரி ஆற்றை காப்போம், வைகை ஆற்றை காப்போம், தாமிரபரணி ஆற்றை காப்போம்னா நான் 2 நாள் பிரச்சாரம், காவிரி ஆற்றுக்கு 3 நாள், பில்லிகுண்டிலிருந்து பூம்பகர் வரைக்கும் 3 நாள் நான் பிரச்சாரம் பண்ணி ஒவ்வொரு ஊராக போய் துண்டு பிரசுரம்லாம் கொடுத்து அந்த நேரத்தில் அது பண்ணது. அப்புறம் கல்வி கொள்கைகள், பல கொள்கைகள் வந்து பசுமை தாயம் இனிஷியேஷன் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் பல கல்வி மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். அப்போ வந்து பெரிய 3 நாள் மாநாடு நடத்தினோம். அந்த டைமில் எல்லாம் பெரிய வைஸ் சான்சலர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து அது நாங்கள் பண்ணோம். அதே போன்ற கடலூர் சிப்காட் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் பசுமை தாயம் தலைவராகி நான் கலந்துருந்த முதல் போராட்டம் கடலூர் சிப்காட்டில் போயிட்டு ஒரு போராட்டம் பண்ணேன். ஏன்னா கெமிக்கல் சிப்காட் அது கடலூரில் இருக்கிறது. கடலூர் சிப்காட் இன்னைக்கு அந்த சிப்காட் சுற்றி உள்ள பகுதியில் தாய்ப்பாலில் டயாக்சின் இருக்கு. அன்னைக்கு வந்து தென்னை தேங்காவில் இருந்தது, இளநீரில் டயாக்சின் இருந்தது. அப்போ இப்போ பார்த்தா அடுத்தது தாய்ப்பாலில் இருக்கு. ஆனாலும் அதை திருப்பி கொண்டு வந்து கேஸ்லாம் நாங்கள் போட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. முடிஞ்சு இந்த கடலூர் அந்த பக்கம் போனாலும் பயங்கர நாற்று அடிக்கும். இப்போ அந்த நாற்று அடிக்கிறது இல்லை, அதை கட்டுப்படுத்திட்டானுங்க. ஆனாலும் ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் பிளாக் ஸ்பாட்ஸ், ஹாட் ஸ்பாட்ஸ். வேறு பசுமை தாயத்தினால எவ்வளோ கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்க. கும்படி பூண்டி இன்னும் அதோட மோசமாக இருக்குது, அதையும் அவ்வளோ பண்ணியிருக்கிறோம். அப்புறம் செக் டேம் கட்டணும்னு எவ்வளோ இனிசியேஷன் பசுமை தாயக மூலயமா கட்சி மூலயமா போராட்டம் பண்ணி பாலாத்தில் 221 கிலோமீட்டர் பாலாறு தமிழ்நாட்டில் மட்டும் வருது. வெள்ளக்கார நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ வெள்ளக்காரன் காலத்தில் வந்து வாலாஜாவில் ஒரு செக் டேம் கட்டினாங்க. நாங்கள் இப்போ போராட்டம் பண்ணி இப்போ 4 கட்டி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அந்த செக் டேமில் 4 செக் டேமில் என்னென்னா, ஒரு செக் டேமில் 10 கிலோமீட்டர் தண்ணி நிற்குது. செக் டேம்னால 10 கிலோமீட்டர் தண்ணி நிற்கிறதுனால 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் கிணத்துல எல்லாமே
தண்ணி அப்படியே அப்படியே அள்ளலாம். விவசாயிகள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. தீஸ் ஆர் திங்ஸ் வேர் ப்ரையாரிட்டி ஷுட் பி கிவன் பை த கவர்மெண்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி பசுமை தாயத்தில் எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சதுனால மரம் நடுறது. நாங்கள் வந்து சொல்றோம் 30 லட்சம் மரம்னு சொல்றோம், நிச்சயமா 50 லட்சத்துக்கு மேலே நட்டுருப்போம். ஏன்னா வருஷம் வருஷம் எப்போ பார்த்தாலும் மரம் நடணும்னு எவ்ரி டைம் இனிஷியேஷன் பண்ணி நானு கிட்டத்தட்ட ஒரு 800 ஸ்கூல்ஸில் நான் பசுமை தாயம் தலையிறப்போ தமிழ்நாட்டில் வள்ளியூரில் திசையின் வேலை நாங்குநேரி வள்ளியூரில் கூட நான் போய் மரம் நட்டுருக்கிறேன், திருநெல்வேலியில் நட்டுருக்கிறேன், கோயம்புத்தூரில் நட்டுருக்கேன், எல்லா ஸ்கூல்ஸ்லையும் அந்த டைமில் நான் அவ்வளோ மரம் நட்டுருக்குறோம். அதில் அதே போன்று நியூக்ளியர் பவர், வி ஆர் அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் பவர். அப்போ எங்க ஐயா வந்து கிட்டத்தட்ட 50,000 மீனவர்களை வச்சு கூடன்குளம் மின் அணு வரக்கூடாது, மின் உலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கு 50,000 மீனவர்கள் வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் நடத்தி அப்போவே வி ஆர் அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் பவர். ஏன்னா அது ஒரு பொல்யூட்டடு, அது வந்து அந்த ஹாஃப் லைஃப் வந்து அது வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது அது குறைக்க முடியாது. அது இல்லாமல் அது ஏதாவது ஒரு பிரச்சனை, அது கூடன்குளம் செர்னோபில் ரஷ்யா செர்னோபில் அந்த நியூக்ளியர் ட்ராஜடி பார்த்தீங்களா, அதே டெக்னாலஜி தான் கூடன்குளத்தில் இருக்கு. இன்னைக்கு உங்களை பயன்படுத்துறது சொல்லலை, முன்கூட்டியே எச்சரிக்கிறோம். அது கல்பாக்கம் அது வேற, அது ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கல்பாக்கத்தில் இருக்கு, அது பழசு. இப்போ ஏதோ கொஞ்சம் புதுசாக 225 MW போட்டிருக்கிறாங்க அதில். அதனால இது நான் அப்புறம் சௌமியா நான் முடிச்சிடறேன் ஏன்னா நான் இவ்வளோ நான் எழுதி வச்சிருக்கிறேன். நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், எனக்கே ஆச்சரியமா இருக்குது இவ்வளோ நம்ம பண்ணியிருக்கிறோமா, இவ்வளோ செஞ்சிருக்கிறோமா. சோ மச் ஆஃப் பாலிசி டிசிஷன்ஸ் வேட்ச். ஏன்னா எங்க கட்சியே வந்து பசுமை கட்சி, கிரீன் பார்ட்டி, வி ஆர் வெரி ப்ரவுட் டு சே தட் மை பார்ட்டி கட்சி ஐம் டெல்லிங் தி பிஎம். ஏன்னா ஜெர்மனியில் டி க்ரூனன் ஒரு பார்ட்டி இருக்கு, கிரீன் பார்ட்டி, அவங்க அவங்களுடைய சேர்ந்து தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. பெல்ஜியம் சரி, ஆஸ்திரேலியா சரி, இது மாதிரிலாம் பல ஐரோப்பிய நாடுகள் பிளஸ் ஆஸ்திரேலியா வந்து இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதில் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் கிளைமேட் பாலிசி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த கிளைமேட் பாலிசிக்கு வி பிளேட் அ மேஜர் ரோல் இந்த. ஏன்னா இங்கே பசுமை தாயம் தலைவர் வந்து அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி மேயருக்கு கொடுத்தாங்க, அப்புறம் மந்திரி கொடுத்தாங்க, ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லை, வி மேட் ஷுவர் இட் வென் டு த ரைட் பர்சன். மேயர் கொடுக்குறதுலாம் ஃபோட்டோ, அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டாங்க பேப்பரில் வந்துடும். பட் வி மேட் ஷுவர் தட் த பாலிசி வாஸ் இனிஷியேட்டட் to the right person. அது 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 யாரு உள்ள நாங்கள் வெளியில் சொல்ல முடியாதுல்ல, அப்புறம் அவர் மதிப்பார். ஆல் தீஸ் திங்ஸ் லைக், ஏன்னா எங்களுக்கு சம்திங் வி நீட் டு டூ தீஸ் திங்ஸ் லைக். அதுக்காக தான் எங்களுக்கு கிரெடிட் வருதோ வரலையோ அதை பற்றி எங்களுக்கு கவலையில், நாங்கள் மாட்டம் பண்ணிட்டு இருப்போம், நாங்கள் மாட்டம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது இல்லாமல் இந்த கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்காக தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கேம்பெயின் வி ஹவ் பீன் டூயிங். கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இன்னைக்கு காலையில் கூட ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது, CII கண்டக்டட் ஃபங்க்ஷன், யங் இந்தியன் பார்லிமெண்ட்ரி இனிஷியேட்டிவ் சொல்லிட்டு நம்ம சென்னை மியூசியமில் நடந்தது. அதில் வெங்கையா நாயுடு வந்திருந்தார், அவர் தான் சீஃப் கெஸ்ட், நான் கெஸ்ட் ஆஃப் ஆனர். அங்கே சின்ன சின்ன பசங்க நிறையா பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, நான் டாக் கொடுத்தேன். அப்பயும் சொன்னேன் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது என்னென்னா, நிறைய காலேஜ் பிள்ளைங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, குளோபல் வார்மிங் என்னன்னு தெரியல, வி ஆர் அஃபெக்டட் பை தட். நானும் நினச்சேன், ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தேன், அதெல்லாம் 2100 வரும்னு நான் பார்த்தேன். நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான்லாம் அதை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன். பார்த்தா சுத்தி 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 அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. மண்டே, திஸ் மண்டே, 3 நாளுக்கு முன்னாடி, இன்னைக்கு 3 நாளுக்கு முன்னாடி வாஸ் தி ஹாட்டஸ்ட் டே எவர் ரெக்கார்டட் இன் அர்த். ஹாட்டஸ்ட் டே 17.2 டிகிரி சென்டிகிரேட் ஆவரேஜ் டெம்பரேச்சர். அப்போ நினைச்சு பாருங்க, நம்ம என்ன கஷ்டப்பட்டுட்டு நம்ம அந்த டெம்பரேச்சர் வந்து இப்போ 14 டிகிரி சென்டிகிரேட் வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வந்து 15.2 இருக்கு. நம்ம எப்படியாவது யூஎன் எஃப்சிசிசி அதெல்லாம் போய் சண்டை போட்டு 15.5 மேக்ஸிமம் 16 போகணும் அப்படின்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து அதுக்கு COP28 இப்போ அடுத்து இந்த வருஷம் COP29 நடக்க போகுது, இதெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு ஆப்டிமிஸ்டிக், ஐ வாண்ட் டு பி ஆப்டிமிஸ்டிக் பட் I don't know. So we have a role to play. சத்தம் போடுங்க, சத்தம் போடுங்க, கவர்மெண்ட் சத்தம் போடுங்க. That's all I want the civil society, the public to make a lot of noise. Children, youngsters, you are going to be affected. என்ன நீங்க உங்க பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைங்க அவங்க ஃபியூச்சர். என்ன சைக்ளோன், சூப்பர் சைக்ளோன், டைஃபூன், சூப்பர் டைஃபூன், இன்னைக்கு டைவான் ஒரு சைஃபூன் அடிச்சிட்டு இருக்குது. இப்போ
ஹரிக்கேன், சூப்பர் ஹரிக்கேன், ட்ரவுட், பெரிய ட்ரவுட், மழை வந்துன்னா ஒரே கொட்டுது, குடிக்கிறது தண்ணி இல்லை, அடுத்த நாலு மாசத்துல குடிக்கிறது தண்ணி இல்லை, காவேரியில அடிச்சுக்கிறோம், சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், இதெல்லாம் ஆல் தி திங்ஸ் ஆர் தேர் லைக் சோ சோ மச். வாட்டர் மேனேஜ்மெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா தனியா ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு, ஐ திங்க் அது வந்து வி நீட் டு கெட் இன் டு த பீப்புள். ஏன்னா பாலிசி மேக்கர்ஸ்னா வேஸ்ட்டுப்பா, அவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட், சொல்றதும் வேஸ்ட், அவங்களுக்கு முதல்ல தெரியணும் அதெல்லாம் வந்து. இட் இஸ் ஐ ஃபீல் லைக் ஒரு மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியாச்சு, பண்ணிட்டோம். பட் கம்மிங் பேக், எனக்கு வந்து ஐ லைக் டு தேங்க்ஸ் சௌமியா ஃபார் ஆல் தட் ஷி ஹஸ் டன், நாட் ஓன்லி ஃபார் பசுமை தாயகம், எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, ஃபேமிலி, as a wonderful mother, as a wonderful wife, as a wonderful sister, as a wonderful daughter-in-law. எனக்கு அதோட டாக்டர்-in-law வந்து எங்க அம்மா கேட்டா போடுவோம், ஃப்ரெண்ட், கிராண்ட்மா, கிராண்ட் மதர், wonderful grandmother, எல்லாம் வழி சொல்லிட்டே போலாம். டாக்டர்-in-law as a daughter, அவங்க she we all miss her mother, எல்லாம் as a wonderful friend, and she helps out anybody at any point of time. ஒரு ஃபோன் பண்ணா போதும், அடுத்தது எனக்கு தான் வரும் ஃபோன் எப்படியாவது. பட் அது அந்த அளவுக்கு அவங்க மனசு வந்து அவ்வளோ நல்ல மனசு, அவ்வளோ நல்ல மனசு, எல்லாரையும் ஹெல்ப் பண்ணும். யார் இருந்தாலும் அது வந்து பணம் வச்சிருக்கிறாங்களா வச்சிருலையா, ஏழையா பணக்காரா விவசாயா அதெல்லாம் எதுவும் பாகுபாடெல்லாம் கிடையாது. அதனால அப்படி எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுற ஒரு மனநில அவங்க ஒரு மனசு இருக்கு அவங்களுக்கு. இது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப ரேர் கேரக்டர், நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு. She is everything for me. Without her, there is nothing for me. அதனால அந்த அளவுக்கு ஐ லைக் டு தேங்க் ஹர் ஆன் பிஹாஃப் ஆஃப் நாட் ஓன்லி பசுமை தாயகம், பிஹாஃப் ஆஃப் our family, our children, our grandchildren, all entire all friend, on behalf of our friends as well, like so ellarkum so Soumya ungalku vandu nandri. and in the puthagatha vandu nalla alaga thoguthu kondu vandu athuna pera nariya per vala senjirukanga indha puthagathil irukanga ella photos indha puthagatha neenga padikkanum avasiyam illa photos paatha podum. ஏன்னா இதுல வந்து தலைங்க எழுதியிருக்கிறாங்க, ஏன்னா சோ கிரியேட்டிவ் அவங்களாம் மணி கணக்கில், எனக்கு அது ஒரு பேராகிராஃப் என்னால் எழுத முடியாது. அவங்க போட்டு பேனை வச்சுட்டானோ அது மாட்டம் எழுதிட்டு இருப்பாங்க, அந்த கிரியேட்டிவ்னஸ் அப்படியே வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அதில் அந்த அளவுக்கு அது மட்டும் இல்லை, இந்த போட்டோஸ் வந்து நிறைய போட்டோஸ் இருக்கு இல்லை, இலஸ்ட்ரேஷன்ஸ், தட்ஸ் வாட் இந்த இந்த புக்கோடைய அழகே அதுதான். பழைய காலத்து போட்டோஸ் என்னென்ன பண்ணியிருக்கிறோம், அந்த போட்டோஸே வில் சே லாட் ஆஃப் வேர்ட்ஸ் லைக், அதெல்லாம் நீங்க பாருங்க, பார்த்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை பசுமை தாயக நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். மீண்டும் சொல்றேன், மீண்டும் எங்களுக்கு எல்லாத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றினா எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா 100 ஆண்டுகள் ஐயா நல்ல சந்தோஷமா நல்ல ஒரு உடல்நலத்தோட நம்ம இன்னும் நல்ல வழி நடத்தணும், வாழணும், இன்னும் எவ்வளவு சாதிக்கணும். அதனால அந்த வகையில் ஐயாவுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து அமர்கின்றேன். வணக்கம்.